நடிகர் கார்த்தி மற்றும் நடிகர் அஜித்குமாரை வைத்து இயக்கிய இயக்குனர் சிவா. அடுத்ததாக நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து கிராமத்து பின்னணியில் படம் உருவாக்கப் போவதாக கூறப்படுகிறது. இது ரஜினிக்கு மரண மாஸ் படமாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்களுக்கிடையே எழுந்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் கிராமத்து பின்னணியில் நடித்த அனைத்து படங்களுமே வசூல் சாதனை படைத்துள்ளன. குறிப்பாக கிராமத்து பின்னணியில் நடித்த முள்ளும் மலரும், முரட்டுக்காலை, 16 வயது நிலை, ஜானி, எங்கேயோ கேட்ட குரல், தம்பிக்கு எந்த ஊரு, எஜமான், வீரா, முத்து, படையப்பா என அனைத்து படங்களுமே 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள். அதே போல் இயக்குனர் சிவா நடிகர் கார்த்தியுடன் இணைந்து சிறுத்தை படத்தை எடுத்து அதிரடி காட்டியதோடு நடிகர் அஜித்குமாரை வைத்து வீரம், விஸ்வாசம் என கிராமத்து பின்னணியில் அமைந்த வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். அதிலும் விஸ்வாசம் திரைப்படம் அஜித்குமாரின் முந்தைய அனைத்து படங்களின் வசூலையும் புறந்தள்ளிவிட்டு வசூலில் புதிய சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் இயக்குனர் சிவா அடுத்ததாக ரஜினியை வைத்து கிராமத்து பின்னணியில் படத்தை இயக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இயக்குனர் சிவாவின் முந்தைய திரைப்படமான விஸ்வாசம் தந்தை மகள் பாச பிணைப்பு மையமாக வைத்து எடுக்கப்பட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அதே பாணியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து சிவா இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு ரஜினியின் பிறந்த நாளான 12/12/2019 அன்று துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் ரஜினிக்கு ஏற்றவாறு அவருடைய ரசிகர்களுக்கு பிடித்தவாறு பக்கா மாஸ் திரைப்படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயக்குனர் சிவா நடிகர் அஜித்தை வைத்து எடுத்த 4 திரைப்படமும் பக்கா மாஸ் படங்களே. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.